சரவணா ஸ்டோர் சூப்பர் ஹோம் ஸ்டோர் போரூர்ல 50,000 சதுரடியில சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு நேர் எதிரில காட் சோஃபா டைனிங் இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர் ஃபிரிட்ஜ் ஏசி வாஷிங் மெஷின் அழகழகா டெக்கோர் ஐட்டம்ஸ் டிவி மொபைல் சரவணா ஸ்டோர்ஸ் இன் சூப்பர் ஹோம் ஸ்டோர் இப்போது போரூரில் வணக்கம் குமுதம் வணக்கம் மக்களே நம்ம வீடியோட ஸ்பெஷல் கெஸ்ட் இன்னைக்கு யாருன்னு பார்த்தா நம்மளோட ஃபேவரட்டான வாமனன் சேஷாத்ரி சார் தான் பொதுவாக நிறைய கோயில்களுக்கு நிறைய பேர் போவாங்க ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கும் சில பேர் சொல்லி நம்ம ஃப்ரீக்குவெண்ட்டாக கேட்டிருக்கோம் எனக்கு நிறைய கோயிலுக்கு நான் போயிருக்கேன் என்னோடய கஷ்டம் தீரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமாக பேசி நானே கேள்விப்பட்டிருக்கேன் எல்லா கோயில்களுக்கும் எல்லா நாட்களுமே போகலாமா கோயில்களுக்கு எந்த நாட்களில் போகணும் அதோட விதிமுறைகள் என்னன்றது தான் நம்ம கூட நீ குருஜி பேச போகிறாரு வணக்கம் சார் நமஸ்கார் கோயில்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இப்போ புரட்டாசி மாதங்கிறதுனால ஒரு பெருமாள் கோயிலேருந்து ஆரம்பிக்கலாம் அதாவது இப்போ பொதுவாக யூடியூப்பில் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நான் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் திருப்பதிக்கு வந்து ஒரு சில ராசியினர் தான் போகலாம் ஒரு சில ராசியினர் போகக்கூடாது திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் கஷ்டம் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க எந்த ஒரு கோயில்களாகட்டும் நம்ம வந்து இந்த கோயிலுக்கு தான் போகணும் அந்த கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் பர்டிகுலராக திருப்பதிக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லவே இல்லை அதை நம்பவே வேண்டிய அவசியமே கிடையாது பொதுவாக கோயில்களை போனோம்னா நம்ம வந்து ஒரு சில விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று விஷயம் இருக்கிறது இப்போ நம்ம பேச போகிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இப்போ ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சரி எல்லா இடத்துலையுமே டெம்பிள்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உதாரணத்துக்கு விநாயகர் கோயில்களோ அல்லது அம்மன் கோயில்களோ பார்த்தோம்னா பல இடங்களிலே இருக்கும் புதிது புதிதாக இருக்கக்கூடிய கோயில்கள் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களாக இல்லாமல் பரிகார விஷயங்கள் அல்லது வந்து புராதான கோயில்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில்களும் பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்கள்லேயே ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குது பழங்கால கோயில்கள் 1000 ஆண்டு பழமையான கோயில்கள் 500 ஆண்டு பழமையான கோயில்கள்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான கோயில்களுக்கு போனால் எந்த மாதிரியான ஒரு முறையில் போனால் பலன் கிடைக்கும் எந்த மாதிரியான ஒரு முறையோடு ஒவ்வொரு மன்னர்களும் அதை கட்டி வைத்தார்கள் அப்படின்ற மாதிரியான என்ன மாதிரியான ஆகம விதிகள் அதில் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த வைப்ரேஷன்ஸை நம்ம வந்து கண்டிப்பான முறையில் எடுத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் பார்க்குறப்போ ஸோ இப்போ பொதுவாகவே வந்து டெம்பிள் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கோயில்களுக்காகவும் சரி நீங்கள் பரிகாரத்துக்கு போனாலும் சரி இல்லாமல் சாதாரணமான ஒரு விஷயத்திற்காக போனாலும் சரி போகும்பொழுது நம்ம போட்டுட்டு போகிற ட்ரெஸ்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ட்ரெஸ்ஸுலேயே வந்து பார்த்தோன்னா ஆயுர்வேத முறையின்படியே வந்து ஆயுர்வேதமும் ஆன்மீகம் எல்லாமே வந்து ஒன்று கொன்று இணைந்தது ஸோ இப்போ அந்த ஆயுர்வேத முறைப்படியே வந்து உங்களுக்கு பார்த்தோன்னா ரஜஸ் அதாவது சாத்விக் ரஜஸ் தமஸ்னு சொல்லுவோம் ரொம்ப ரஜோகுணத்தை மேம்படுத்துவது தாமச குணத்தை மேம்படுத்துவது சாத்விக குணத்தை மேம்படுத்துவது அப்படின்றது அப்போ அந்த சாத்விக குணத்தை மேம்படுத்துவது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கும்பொழுது நம்ம வந்து லைட் கலர்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸு லைட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக இருக்கும்போது அந்த வைப்ரேஷன்ஸை நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சில பேர் வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்திற்காக ஏதாவது ஒரு பரிகாரம் அல்லது ரொம்ப உக்கிரகமாக ஏதாவது ஒரு ஜபம் செய்ய போகிறீர்கள் கோயிலில் போய் உட்காந்து ஜபம் செஞ்சால் அது வந்து மிகப்பெரிய ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறவங்களே இப்போ நான் போட்டிருக்க மாதிரியாக இந்த மாதிரி சாஃப்ரான் அந்த மாதிரியான ஒரு கலர்ஸ் இருக்கக்கூடிய சாஃப்ரான் ஆர் ரெட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரஜோகுணத்தை தூண்டக்கூடிய ட்ரெஸ்ஸுகளை வந்து போடலாம் அது மாதிரி போடுறதுனாலே அதிகப்படியான பலன் கிடைக்கும் இந்த தாமச குணம் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப செக்குடு ஷர்ட்ஸு ஓவர் டார்க்காக இருக்கிறது இப்போ இல்லை இந்த லுங்கி கட்டிட்டு போகிறது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபீமேல்ஸும் சரி அவங்க வந்து ஒரு மாதிரி ரொம்ப ட்ரெஸ் போட்டுட்டு போகிற ட்ரெஸ்ஸஸ் வந்து ஒரு சில மாதிரி அவங்களுக்கு ஒரு அவங்களோட கன்வீனியன்ஸுக்காக போட்டுட்டு போகிறது அப்படின்றதுங்கிறது தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங் பட் ஆனால் ஒரு கோயில்களில் இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி லெவல்ஸை நம்ம வந்து கிராஸ் பண்ணிக்கணும்னா அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கின்றன அந்த மாதிரியான விதிமுறையாக செய்வது தான் வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தோம்னா சில பேருக்கு மட்டும் வந்து பார்த்தோம்னா இந்த கோயில்களுக்கு போகிறாங்க அவங்களுக்கு வந்து பணம் கிடைக்குது அவங்க வந்து நல்லபடியாக இருக்காங்க அவங்க வாழ்க்கை சிறக்கிறது எனக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் சில பேர் இருக்காங்க இப்போ அந்த அவாய்டிங் கலர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு அப்படின்னு சொன்ன மாதிரியே வந்து பார்த்தோம்னா மெயினாக வந்து பார்த்தோம்னா ஃபோன் இருக்கு இல்லையா ஃபோன் வந்து பேசிட்டு போகிறது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து சின்ன ஒரே ஒரு உதாரணம் சொன்னால் போகிறோம் இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் போகிறோம் எவ்வளோ கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இருக்குது அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் போகும்போதே போகும்போதோ இல்லை ஒரு டாக்டர்கிட்ட போகும்போதே கூட நம்ம வந்து செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் போக வேண்டியிருக்கு ஆனால் நம்ம கோயிலில் போய் என்ன பண்ணுறோம் சுவாமியை வந்து ஃபோனில் வந்து வீடியோ எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது ஃபோனில் பேசிகிட்டே போகிறது ஒரு ஓரமாக உட்காந்து ஃபோனை நோட்டுறது எல்லா விதமாகவும் செஞ்சுட்டு எனக்கு பலன் கிடைக்கலன்னா எப்படி பலன் கிடைக்கும் நமக்கு வந்து ஒரு மனிதர்கள்கிட்டயே நம்ம அவ்வளோ பயபக்தியோடு நம்ம வந்து நடந்துக்க வேண்டியிருக்கு ஒரு அதிகாரிகள்கிட்ட போக வேண்டியிருக்குன்னா அவங்ககிட்ட அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்ம நடந்துக்க வேண்டியிருக்கு இல்லைனா வெளியே போய் எழுதுன்னு சொல்லிடுவாங்க ஆனால் நம்ம கடவுள் எதுவும் சொல்லாது உட்காந்துட்டு இருக்கும் பேசாது அப்படின்ற மாதிரியான ஒரு நினைப்பில் நாம் என்ன வேணால் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி ஃபோனை வந்து கண்டிப்பான முறையில் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போகிறது அப்படின்றது ஃபோனை எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறது இன்னும் நல்ல பலன் தரும் அது மாதிரியான ஒரு விஷயம் பொதுவாகவே வந்து இந்த ஃபோனை வந்து எடுத்துகிட்டு போகிறது இந்த ரெஸ்பெக்ட் டிஸ்ரெஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தவிர அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு கதிர்கள் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு தான் இப்போ நிறைய ஃபோனுக்கு பின்னால் எல்லாம் ஒட்டிக்கிறாங்க காதில் வச்சா இப்படி கேட்கக்கூடாது ரைட்டில் வைக்கக்கூடாது லெஃப்ட்டில் வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறார்கள் ஸோ அது மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து
கோயில்களிலே இருக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, இவ அவ்வளவு காலங்கள் முன்னால் கட்டி வைத்து எவ்வளவோ ஆண்டுகளுக்கும் அது வந்து பலன் தரும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக பல வேள்விகள் செய்து செய்யப்பட்ட கோயில்களில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸோட லெவலை வந்து குறைக்கும். அப்ப எப்படி வந்து இந்த செல்போன் டவர்னால குருவி எல்லாம் போகுது, பேர்ட்ஸ் எல்லாம் போகுதுன்றாங்களோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இந்த மாதிரி பல ஆளுக பல நபர்கள் செய்ய செய்ய வந்து உங்களுக்கு அதோடைய அந்த கோயிலுடைய ஒரு சாநித்தியம் அப்படின்னு கெட்டு போகும். அப்ப வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் கெட்டு போக அதற்குண்டான பாவ பலனை நாம் அடைய வேண்டும். அதே மாதிரி ஏதாவது ஒரு கோயிலில் போனால் சில கோயில்களில் வந்து சுவாமியை பார்க்கறதுக்கு முண்டி அடிச்சுட்டு போகிறது, ரொம்ப நெருங்குவது, இது எல்லாமே நம் மனநிலையை குறிக்கக்கூடியவை. எப்படி நம்ம வந்து ரொம்ப வேகமாக போயிட்டு அந்த சுவாமி எப்படியாவது பார்த்துட்டு வந்துடணும், ஏதாவது ஒரு விதத்தில் பார்த்துடணுன்றது, ஒருத்தரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போகிறது, எட்டி குதிச்சு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம் வாழ்வில் எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிற குறிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம வந்து கோயில்லையும் செய்கிறோம். அவ்வளோதான், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பான முறையிலே தவிர்க்கப்பட வேண்டியது. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா ஒரு கோயில்களுக்கு பரிகாரம் செய்வதற்கு போகிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கோயில்களுக்குமே வந்து பார்த்தோம்னா சாதாரணமான ஒரு வழிபாடு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக போனாலும் சரி, கோயிலுக்கு போனால் கண்டிப்பான முறையிலே நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் கேட்போம். அப்போ பொதுவாகவே வந்து கோயிலுக்கு போகிறதுங்கிறது எப்படி இருக்கணும்னா அந்த பரிகாரம் செய்வதற்கு போகிறதுக்கு உண்டான விஷயமாக இருப்பதை தவிர, கோயிலுக்கு வந்து கடவுளை காதலுடன் காண செல்ல வேண்டும். அதை விட்டுட்டு நம்ம வந்து நான் வந்து மனசு கஷ்டமாக இருந்தால் கோயிலுக்கு போவேன், மனசு நல்லா இருந்தால் நான் சினிமாவுக்கு போவேன் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து வேலைக்காகாது. ஸோ அந்த மாதிரியான நபர்கள் வந்து அப்படியே தான் இருப்பார்கள் வாழ்நாள் முழுவதும். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயத்திற்கு உண்டான பலன் தான் அப்படி கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வந்து கோயில்களுக்கு நம்ம செல்கிறோம் அப்படிங்கும்போது முதல்லையே வந்து பார்த்தோம்னா ஒரு நாள் முன்னாலேயாவது ஒரு சாத்விக்கான ஒரு நிலைமை, ஒரு பரிகாரம் பண்ணுறது கண்டிப்பாக இதை செய்யணும். ஒரு நான் வெஜிடேரியன் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு நாள் இரு நாள் தவிர்ப்பது, கோபங்களை தவிர்ப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஏதாவது டாக்ஸின்ஸ் எடுத்துக்கிறாங்க, ஆல்கஹால் அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்கன்னா அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக தவிர்த்து விட்டு பின்பு செல்லும்பொழுது தான் அந்த மனநிலை அந்த பர்டிகுலர் டெம்பிளோடைய ஒரு வைப்ரேஷனோட உங்களுக்கு வந்து செட் ஆகும். அது மாதிரியான ஒரு விஷயம், அந்த எனர்ஜி லெவல்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களால் உங்களுடைய பாடியிலையும் சரி உங்களுடைய மனதிலும் சரி அது வந்து உங்களுக்கு கிராஸ் பண்ணிக்க முடியும். அப்போ தான் நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்தை நமக்கு செய்யும்பொழுது பலன் கிடைக்கும், இல்லைன்னா பலன் கிடைக்காது. முதலிலே ஒரு கோயிலுக்கு போனோடனே கொடி துவஜஸ்தம்பம் இருக்கக்கூடியதா, கொடிமரம் என்று சொல்லக்கூடிய துவஜஸ்தம்பம் இருக்கக்கூடிய கோயில்களிலே துவஜஸ்தம்பத்தை தொடாமல் வணங்க வேண்டும். போன உடனே நம்ம வந்து துவஜஸ்தம்பத்தை தொடாமல் அதை வணங்கி விட வேண்டியும். அதுதான் வந்து ஒரு மூலம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். பில்லர்னு சொல்கிறோம்ல, நம்ம வீட்டுக்கு போடும்போது எல்லாத்துக்கும் பில்லர் தான் மெயின் அப்படின்னு அந்த மாதிரி. ஸோ அதை வழிபட்டு விட்டு பின்னர் எதையுமே தொடக்கூடாது. கோயிலில் வந்து மெயினாக வந்து தொடர்றது சிலைகள் இருக்குது, அந்த சிலைகளோட காலிலேயே போயிட்டு கற்பூரம் வைக்கிறது, உங்கள் காலில் கற்பூரம் வச்சா எப்படி இருக்கும்? ஸோ அப்போ அந்த மாதிரி தான். அதனால் வந்து என்னென்னா அந்த மாதிரி கற்பூரத்தை வந்து சூடாக வைக்கிறது, அவங்க முகத்துக்கிட்ட கொண்டு போய் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்ப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ பல கோயில்களில் வந்து கற்பூரம் வைப்பதற்கு அனுமதிக்க மாட்டேன்றாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து இவங்களுடைய கஷ்டம் போகணும் அப்படின்ட்டு விளக்குகள் ஏற்றி வைப்பதும் கூட வந்து துர்கை சன்னதிகள் இந்த மாதிரியான ஒரு சன்னதிகள் எல்லாம் தட்சிணாமூர்த்தி சன்னதிகள்லாம் பார்த்தோம்னா அவங்க மேலேயே ஃபுல்லாக என்ன ஒழுகும் அந்த மாதிரியான ஒரு முறையாக வைத்து விடுகிறார்கள். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தமாக அந்த கோயிலுடைய ஒரு சாநித்தியத்தை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறோமோ அப்பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கையும் காப்பாற்றப்படும் அந்த கடவுளால். ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். கொடிமரத்தை வழிபட்டு விட்டு நேராக வந்து எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் பிள்ளையார், அது வந்து வைஷ்ணவ கோயில்களிலும் பிள்ளையார் இருப்பார், ஸோ தும்பிக்காழ்வார் சொல்லிட்டு. ஸோ அதனால் விநாயகரை போய் வழிபடுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப பேசிக். அந்த விநாயகரை வழிபட்டு விட்டு அகைன் நம்ம வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய மற்ற டைட்டிஸ் எல்லாம் பார்க்குறதுனா பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்திலே நம்ம வந்து டைரெக்டாக நம்ம வந்து இருக்கக்கூடிய ஒரு சிவன் அப்படின்ற சன்னதின்னு எடுத்துக்கலாம். சிவன் சன்னதின்னு வந்தோம்னா நந்திகேஸ்வரர் உட்காந்துருப்பார். ஸோ அவரை வழிபடுவது, அவருடைய காதை போய் கடிக்கிறது, அவரோட காதுகிட்ட ஏதாவது சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பான முறையில் தவிர்க்கப்பட வேண்டும். நம்மளுடைய வந்து எச்சில் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவருடைய காதில் படுறது, ஒரு இதில் நம்மளுடைய மூச்சு காற்று அது மாதிரி விஷயங்கள்லாம் படுறது, இந்த மாதிரி சொன்னால் அவர் வந்து சொல்லிடுவார்னா கண்டிப்பான முறையிலே வாகனத்திற்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. வாகனம் சொன்னால்தான் அவர் செய்வார் அப்படின்ற மாதிரி சொல்றதுங்கிறது வந்து அதிகப்படியான விஷயமாக இருந்தாலும் வாகனத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அதே நேரத்தில் அதற்குண்டான இம்பார்ட்டன்ஸ் நம்மளும் கொடுக்கணும், வாகனம் தானே நம்ம அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு சிவன் கோயிலையும் போய் பார்த்தீங்கனாலும் சரி, இது எல்லா கோயிலையுமே இருக்கும். கணபதி கோயிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக பார்த்ததில்லை. கணபதிக்குன்னு வந்து பார்த்தோம்னா குண்டோதரன் மண்டோதரன் சொல்லிட்டு ரெண்டு துவாரபாலகர்கள் இருப்பார்கள். சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா டிண்டி முண்டின்னு ரெண்டு துவாரபாலகர்கள் இருப்பார்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாராயணர் கோயிலுக்கு போனீங்கன்னா, மகாவிஷ்ணு கோயிலுக்கு போனீங்கன்னா ஜெயா விஜயான்னு சொல்லிட்டு ரெண்டு துவாரபாலகர்கள் இருப்பாங்க. யார் இந்த துவாரபாலகர்கள்? இவர்களை வழிபட்டு விட்டு தான் உள்ளே போகணுமானா கண்டிப்பாக இவர்களை வழிபட்டுட்டு தான் உள்ளே போகணும். இப்போ நீங்களே ஒரு பெரிய ஆஃபீஸராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பெரிய ஆஃபீஸராக இருக்கும் உள்ளே இருக்கும்பொழுது யாராவது ஒரு நபர் உங்களுக்கு வந்து டோரை நாக் பண்ணிட்டு உள்ளே வரலாமா சார் அப்படின்னு ஒரு பணிவோடு வருவது எப்படி? டக்குன்னு கதவை திறந்துட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம் தான். அந்த துவாரபாலகர்கள்ங்கிறது வந்து நத்திங் பட் காட்ஸ், அதாவது காவலாளிகள்
அப்படின்றது. அவங்க தான் வந்து கடவுளை கடவுளுக்காக ஒரு காவலுக்கு அப்படின்ற மாதிரியானவர். அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டுதான் நம்ம உள்ள போகணும்னு. ஸோ நம்ம வந்து என்ன பண்றாங்கன்னா அதுல வந்து ஃபுல்லா விபூதி குங்குமம் எல்லாம் வந்து அதுல போட்டு விடுவது அப்படின்ற மாதிரியான முறை இங்க எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு. அந்த மாதிரியான ஒரு துவாரபாலர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மனதளவிலே அவர்களை தொடாமல் உள்ள போகும்போதே மனதளவிலே அந்த சிவன் கோயிலுக்கு போனால் அந்த டிண்டி முண்டி ஆகட்டும் அல்லது வந்து ஜெயா விஜயா, அந்த ஜெயா விஜயாங்கிறவங்க தான் வந்து பார்த்தோம்னா ஒரு கர்ஸ்னால வந்து ராவணனாகவும் கம்சனாகவும் பிறவி எடுத்தவர்கள். ஸோ இதெல்லாம் பெரிய விஷயம், சாதாரண விஷயங்கள் கிடையாது. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்பொழுது அவர்களிடம் நம்ம மானசீகமாக நான் உள்ளே தெய்வத்திடம் போய் பார்க்க போகிறேன், உங்களோட பர்மிஷன் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு போகும்பொழுது நமக்கு அதுக்குண்டான பலன் அப்படின்றது கண்டிப்பான முறையிலே கிடைக்கும். உள்ளே போகிறோம் நம்மளுக்கு முன்னோர்கள்லாம் பாருங்கள், நம்மளுடைய ஒரு தெய்வ வழிபாடு அப்படிங்கிறதும் ஒரு இப்படி இந்த மாதிரியான ஒரு முறையில் நம்ம வந்து வழிபடுகிறோம் அப்படின்போது ஒரு இதுவும் ஒரு முத்திரை, அஞ்சலி முத்திரைன்னு சொல்கிறோம், எல்லா விரல்களும் சேருவதுங்கிறது, அதாவது நம்மளுடைய ஒரு எல்லா புலன்களுக்கும் வந்து ஒரு சமநிலைக்கு வருவது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இப்படி வைத்து தான் வணங்குகிறோம். கண்டிப்பான முறையில் எந்த ஒரு தெய்வத்தை பார்க்கும்பொழுதும் அந்த தெய்வத்தின் நாமத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டுமே தவிர எந்த ஒரு ரீதியிலையும் வந்து எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்கு இவ்வளோ வீட்டில் இவ்வளோ தொல்லைகள் இருக்கிறது, எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, அந்த மாதிரியான விஷயத்தை நம்மளுடைய குப்பைகள் எல்லாம் மனக்குப்பைகள் எல்லாம் அங்கே கலைந்து விட்டு வரக்கூடாது. அதற்கு தானே கோயில் என்று சில பேர் நினைக்கிறார்கள். அதற்கு அல்ல கோயில், அதை தீர்ப்பதற்கான கோயில், அது தீர்ப்பதற்கு கோயில் என்று சொல்லலாம் தவிர, ஆனால் அந்த ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம வந்து அங்கே விட்டுட்டு வர்றது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்போது நமக்கு அதை சரி செய்யறதுக்குண்டான ஒரு விஷயத்தை நாம் வந்து கடவுளிடம் ஒரு பிரார்த்தனை செய்வதற்கு மறந்து விடுகிறோம். நம்ம சும்மா நம்மளோட விஷயத்தை மட்டும் அங்கே நம்ம ஒரு ஜிப்ரிஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த மாதிரியான ஒரு முறையாக நம்ம வந்து விட்டுட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. அடுத்ததாக நம்ம வந்து கடவுளை வழிபடும்போது அவருடைய நாமத்தை சொல்ல வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்லியிருந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து தீர்த்தம் கொடுப்பாங்க, தீர்த்தம் கொடுக்கும்போது பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து எப்படி வாங்குறது, தலையில் தேய்க்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வாங்க. தீர்த்தம் அப்படிங்கிறது அதுக்கு கூட நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஒரு முத்திரை வைத்திருந்தார்கள். இப்படி கை வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கை வச்சுட்டு இந்த ஆட்காட்டி விரல் இருக்கு இல்லையா, ஆட்காட்டி விரலுடைய நுனி இருக்கு இல்லையா, அந்த இதை மடக்கி கொண்டு அந்த ஆட்காட்டி விரலுடைய நுனியில் தான் நம்மளுடைய விரலை வைக்க வேண்டும், அதாவது தம்ப வைக்கிறது. இது எதுக்குன்னா இதுவும் ஒரு ஆக்டிவேஷன் மெத்தட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், அதாவது ஒரு முத்ரா, கோகர்ண முத்திரை என்று பெயர். இந்த முத்திரைக்கு பெயர் கோகர்ண முத்திரை என்று. ஸோ அப்போ இந்த அப்படிதான் நம்ம தீர்த்தத்தை வாங்கி தீர்த்தத்தை குடிக்கும் பொழுது எப்படி குடிக்க வேண்டும் என்றால் அந்த தீர்த்தம் நம்மளுடைய வாயில் வந்து நம்ம கை விரல் பட்டாலும் நம்மளுடைய இந்த மீதி இருக்கிற மூணு ஃபிங்கர்ஸும் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய நெத்தியில் படக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நெற்றியில் படாமல், நம்மளுடைய முடியிலும் படாமல், நெற்றியிலும் படாமல் குடிக்க வேண்டும். அதுவும் வந்து அமர்ந்து தான் குடிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. அது இந்த காலத்தில் சாத்தியம் இல்லை, நம்ம அப்படியே தான் எடுத்துக்கிறோம். அட் த சேம் டைம் நம்ம வந்து முடிஞ்ச உடனே நம்மளுடைய அட்லீஸ்ட் கர்சீஃப்லேயாவது தொடச்சிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கையை வந்து நம்ம வாஷ் பண்ணணும் கண்டிப்பான முறையிலே. பிரசாதம் சாப்பிட்டாலும் வாஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை இருக்கிறது. அந்த பிரசாதம் வந்து நம்ம கோயிலில் கொடுக்குற பிரசாதமாக இருந்தாலும் சரி, அங்கே உள்ள வந்து வேறு யாராவது கொடுக்கக்கூடிய ஒரு பிரசாதமாக இருந்தாலும் எதை சாப்பிட்டாலும் அங்கே வந்து வாஷ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு முறை இருக்க வேண்டும். கண்டிப்பாக அதை செய்யாமல் நம்ம வந்து திரும்பவும் நம்ம கடவுளை வழிபடுவது அப்படின்ற மாதிரி கண்ட இடத்துல அந்த வந்து விபூதியை போட்டுட்டு வருதுங்கிறது தவறு. நம்மளுடைய வீட்டில் வந்து யாராவது குப்பையை போட்டுட்டு போயிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படுறோமா? நம்ம எந்த ஒரு கவலையும் படுறதில்ல. பக்கத்து வீட்டுக்காரங்க வராங்க, நம்ம வீட்டுக்குள்ளே எல்லா குப்பையும் போட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு எவ்வளோ கோபம் வரும். ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயம், நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து ப்ராப்பராக செய்யாமல் கடவுள் கொடுக்கவில்லை என்று நம்ம எதிர்பார்ப்பதுங்கிறது மிக மிக தவறு. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த பரிகார விஷயங்கள் அப்படின்னு செய்யும்பொழுது கண்டிப்பான முறையிலே எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் கோயிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு சன்னதி, நீங்கள் எந்த ஒரு கடவுளுக்காக நீங்கள் வந்து ஒரு பரிகாரம் செய்கிறீர்கள், ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு அதில் பைரவருக்கு ஒரு பரிகார முறை செய்கிறீர்கள் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்தாலோ, அல்லது சிவனுக்கே நீங்கள் செய்கிறீர்கள்னா சிவனை பொறுத்த வரைக்கும் அபிஷேகம், எவ்வளோ அபிஷேகம் வேணாலும் அவருக்கு செய்கிறதுக்கு ரொம்ப பிரியப்படுவார், அதனால் அபிஷேகம் செய்யலாம். விஷ்ணுவிற்கு போனால் அவருக்கு வந்து அலங்காரம், எவ்வளோ அலங்காரத்துக்கு பூக்களோ அல்லது வந்து உடைகளோ வாங்கி கொடுக்குறீர்களோ அது மாதிரி கொடுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலில் என்ன காப்புன்னு பண்ணுவாங்க, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மூலவருக்கு அந்த எண்ணெய் காப்பிற்கு நீங்கள் எண்ணெய் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பழைய சிவன் கோயில்களில் எல்லாமே வந்து எண்ணெய் இல்லாமல் தவிக்கக்கூடிய கோயில்கள் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரக்கணக்கான கோயில், அது சொல்ல முடியாது அவ்வளோ கோயில்கள் இருக்கின்றன. அதுக்கெல்லாம் எண்ணெய் வாங்கி கொடுக்கறது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பண ரீதியான பிரச்சனைகளை இருப்பவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருப்பவர்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா அங்க பிரதர்ஷனம்னு சொல்லுவோம். அந்த அங்க பிரதர்ஷனம் செய்யக்கூடிய கோயில்களில் ஒரு சில கோயில்களில் அனுமதிப்பாங்க, ஒரு சில கோயில்களில் அனுமதிக்கிறதுல. அப்படி அங்க பிரதர்ஷனம் செய்யக்கூடிய கோயில்களிலே அங்க பிரதர்ஷனம் செய்வது, அப்படி அங்க பிரதர்ஷனம் செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பலிபீடங்கள் இருக்கும் சுற்றி, அந்த பலிபீடங்களில் நம்ம கால் வைக்கக்கூடாது. நிறைய பேர் பலிபீடத்தை தாண்டி போகிறது, ஓடி போகிறது, நம்ம பசங்க உள்ளே கத்திக்கிட்டே போகிறது, அதெல்லாம் அப்படி அப்படியே விட்டுருவாங்க. இதெல்லாமே நமக்கு தெரியாமே நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம்னு கூட நம்ம சொல்லுவேன். குழந்தைகளை வந்து அப்படி அப்படியே விட்டுட்டு உள்ளே கத்த விடுறது, அது வந்து எல்லா இடத்துலையும் விளையாட விடுறது, அந்த பலிபீடத்தை போய் தொட விடுவது அப்படின்ற மாதிரி அது சிலலாம்
ஏறி எல்லாம் கூட நிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் செய்வது வந்து நமக்கு தெரியாமே நம் குழந்தைகளுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு பாவங்கள், பாவத்தை இழைக்கிறோம், அவர்களை சரிப்படுத்தாமல் நெறிப்படுத்தாமல் பாவங்களை இழைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் வந்து அங்க பிரதர்ஷனம் செய்வது வந்து செல்வ ரீதியான விஷயங்கள் கஷ்டங்கள் இருப்பதற்கு சரியாகும். அடிப்பிரதர்ஷனம்னு சொல்லுவோம் இல்லையா, காலை வந்து ஒவ்வொரு காலை நம்ம வந்து மெது மெதுவாக வச்சு போகிறது அப்படின்றது, நம்ம ஒட்டி ஒட்டி போகணும்னு அவசியம் கிடையாது படத்தில் காட்டுற மாதிரி. அதாவது ஒரு காலுக்கும் இடையிலே பெரிய இடைவெளி இருக்கக்கூடாது, அதுதான் அடிப்பிரதர்ஷனம். ஸோ அப்போ அந்த மாதிரி அடிப்பிரதர்ஷனம் செய்வது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா மன ரீதியான கவலைகள், சண்டை சச்சரவுகள் வீட்டில் இருந்ததுன்னா அந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பான முறையிலே தீர்க்கக்கூடியது. ஸோ அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு உள்ளுக்குள்ளே நம்ம வந்து சந்நிதியிலே நம்மளால் முடிந்த மாதிரி வந்து எந்த ஒரு அசுத்தமும் செய்யாமல் அந்த இடத்த வந்து கிளீனாக நம்ம விளக்கேற்றி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கண்டிப்பான ஒரு விஷயம். நம்மளால் எவ்வளோ விளக்குகளை ஏற்றி வைக்க முடியுமோ அவ்வளோ விளக்கேற்றலாம். இப்போ வந்து ஒரு விளக்கு ஏற்றினா எவ்வளோ பலன், 30 விளக்கு ஏற்றினா அவ்வளோ பலன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகலாம் நம்ம எதிர்பார்க்காமல் நம்மளால் முடிந்த அளவுக்கு உண்டான விளக்குகள், நல்லெண்ணெய் விளக்கோ நெய் விளக்கோ ஏற்றி வைப்பது நல்ல பலனை தரும். பொதுவாக இப்பொழுது நான் பார்க்கிற வரைக்கும் எந்த ஒரு கோயிலுமே இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டாலில் வந்து பியூர் நெய் கிடைக்கிறதுல. ஸோ அந்த பியூர் நெய் தீபம் ஏற்றி வைக்கிறோம் அப்படின்ட்டு அங்கே இருக்கிறதே நம்ம வாங்கிட்டு போகிறதுனால எந்த ஒரு பலனும் இருக்கும் எனக்கு தோணலை. ஸோ அதெல்லாம் டால்டாக தான் இருக்கும் மோஸ்ட்லி அதில். அதனால் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க, அதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதே மாதிரி நல்லெண்ணெயும் சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க. இந்த நல்லெண்ணெய்க்கு வந்து கோயிலில் விளக்கேற்ற எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க, அந்த மாதிரியான எண்ணெயை வாங்கி ஏற்றாதீர்கள். அதை வாங்கி நீங்கள் சமைப்பீர்களா என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் வந்து செய்யுங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடவுள்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இந்த ஒரு விஷயம். அடுத்தா வந்து பார்த்தோம்னா நீங்கள் முடிச்சுட்டு வரும்போதும் கண்டிப்பான முறையிலே துவஜஸ்தம்பத்தை தொடாமல் நீங்கள் வந்து வழிபட்டு வர வேண்டும். பொதுவாகவே ஒவ்வொரு விஷயத்திற்கும் மிக அதீத சக்தியை ஊட்டி தான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மாதிரியான கோயில்களில் வைத்திருக்கிறார்கள். அதனால் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் போய் நம்ம கை வைக்கிறது அப்படின்றது, நம்ம தொடுவது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து கண்டிப்பான முறையில் தவிர்க்கப்பட வேண்டும். உங்களுடைய சந்ததியினருக்கும் இந்த ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கோயிலில் நம்ம வந்து பிரார்த்தனை அப்படிங்கிறது பரிகார விஷயம் அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிகாரம் அப்படின்னு போயிட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு உடனே அடுத்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பிரயோஜனப்படாது. ஒரு கோயிலில் வந்து குறைந்தபட்சம் வந்து 1.5 மணி நேரம் அமர்ந்து நீங்கள் வந்து இறைநாமத்தை சொல்லிக் கொண்டு வருவது அப்படின்ற மாதிரியான விஷயமோ நீங்கள் வந்து செஞ்சுட்டு அங்கே ஏதாவது ஸ்லோகங்கள் படிப்பது, மந்திரங்கள் சொல்வது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது கிளியரான ஒரு பரிகாரமாக இருக்கும். அந்த கண்டிப்பான முறையில் கடைபிடிக்க வேண்டும். தினசரி கோயிலுக்கு போகிறவங்க அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஒரு 15 minutes உட்காந்துட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்துட்டு வரலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் வரும்போது துவஜஸ்தம்பத்தை வழிபட்டு விட்டு நீங்கள் வெளியில் வந்து விடுகிறீர்கள் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களால் எவ்வளவு முடியுமோ உங்களுக்கு ஒரு சக்திக்குட்பட்டு ஒரு 10 ரூபானா 10 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு உணவு வந்து மிருகங்களுக்கும் சரி மனிதர்களுக்கும் வாங்கி கொடுப்பது அப்படின்றது, அந்த தானம் அப்படின்ற ஒரு விஷயமும் அதில் கண்டிப்பாக சேர வேண்டும். ஸோ அது மாதிரியான ஒரு முறையும் இந்த இதெல்லாம் ஒரு காம்பினேஷன் ஆஃப் திங்ஸ். இதுலேயே வந்து இன்னும் பேசணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 1/2 hour 1 hour மேலே அந்த வீடியோ போயிடும். ஸோ அது மாதிரியாக நிறைய விஷயங்கள் கோயிலில் செய்யக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள் என்று இருக்கின்றன. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்குங்கிறது உங்களுடைய கமெண்ட்ல பார்த்து தெரிஞ்சுட்டு அடுத்த ஒரு வீடியோவும் வந்து இதை சார்ந்த ஒரு வீடியோ இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கன்வீனியன்டா இருந்ததுன்னா அது மாதிரியான விஷயமாக செய்யலாம். நமஸ்கார் சார், ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தீங்க. பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கெல்லாம் நிச்சயமா இது ஒரு நல்ல பலன் கொடுக்கும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். தாயம் 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 பலன் சூப்பரா இருக்கு. எங்க வாங்கின? சூப்பர் தான் சித்தி, சரவணா ஸ்டோர், சூப்பர் ஜுவல்லரி. குஷவாக்குமா? அப்ப போறா? முழுசா சொல்லணும்னா 3 வரணும். 3 3 3 3 போரூர் பொருசவாக்கம் 3வது தாய் வீடு. உங்க கடை ரங்கநாதன் ஸ்ட்ரீட் சூப்பர் சரவணாவா? அங்கதான். 3வது சூப்பர் சரவணா ஸ்டோர், சூப்பர் ஜுவல்லரி, விதவிதமா நகை பலாமா? சரவணா ஸ்டோர்ஸ், சூப்பர் ஜுவல்லரி.